வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழு சார்பாக இன்றைக்கு நாம கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் மஜித் கொல்லப்பட்டி என்ற அந்த பஞ்சாயத்து அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போலுமலை என்ற மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த மலையில பாறை ஓவியம் இருப்பதாக இந்த கிராமத்தை சேர்ந்த வரலாற்று ஆர்வலர்கள் சதாம் ஹுசேன், மணிவேல், அவர் பேர் முருகேசன் போன்ற தோழர்கள் நமக்கு சொல்லி, நம்ம வந்து கிருஷ்ணகிரி மியூசியத்தில இருந்து அந்த பணியாளர்கள் பெருமாள் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் இங்கே அவரோடு சேர்ந்து நாம தமிழ் செல்வன் ஆசிரியர் ஆர்வலர் எல்லோரும் இங்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து பாறை ஓவியங்கள், ஏராளமான பாறை ஓவியங்கள் ஒரு குகை கவி போன்ற பகுதியில வரைந்திருக்கிறார்கள். இந்த பாறை ஓவியத்தின் சிறப்பை பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் நம்முடைய அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்போது நமக்கு விளக்கி சொல்லுவார். இங்கு இந்த மஜித் கொல்லி போலு பாறை போலுமலை என்ற இடத்துல இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் வந்து மொத்தம் வந்து 4 தொகுதிகளா பிரிச்சு நாம இதை ஆய்வு பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த ஓவியங்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 32-35 இருக்கு, குறியீடுகளோட சேர்த்து. அதுல மனித உருவங்கள் மட்டுமே 18 மனித உருவங்கள் இருக்கு, 2-3 விலங்கு உருவங்கள் இருக்கின்றன, அதோடு பல குறியீடுகளும் காணப்படுகின்றன. இதில் முதல் தொகுதியாக கீழே உள்ள இந்த தொகுதியை மட்டும் முதல் தொகுதியாக சொல்லலாம், இந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்லலாம். இந்த தொகுதியிலே வந்து பல உருவங்கள் காணப்படுகின்றன. முதலில் இடமிருந்து வளமாக இங்கு இருக்கின்ற ஒரு இடத்திலேயே ஒரு மனிதன் அந்த தலைக்கு மேல் வட்டம் என்ற அர்த்தத்திலும் இந்த ஓவியத்தை நாம் காணலாம். இதற்கு அடுத்ததாக ஒரு விலங்கு உருவம் காணப்படுகிறது, 1, 2, 3, 4 இது இந்த ஒரு விலங்கு உருவம். அதுக்கு அடுத்ததாக இங்கே நிறைய குறியீடுகள் காணப்படுகின்றன, ஒரு முக்கோணம், ஒரு சதுரம் என்ற ஒரு இது. அதற்கு கீழே வந்து ஒரு மனிதன் இடுப்பில கை வைத்து நீட்டியவாறு ஒரு நிற்கின்ற ஒரு மனிதன் நல்ல வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. அதற்கடுத்ததாக வி வடிவத்திலே ஒரு குறியீடு. அதற்கு மேலே இங்கு ஒரு மனிதன், அதாவது ராட்சசி என்று ராக்காசி என்று சொல்லக்கூடிய இந்த வடிவத்துக்கு சென்ட்ரல் நடுவில் ஒரு கோடு இருக்கும், அது போன்ற ஒரு மனித உருவம். அதற்கடுத்ததாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனித உருவம், இந்த ரெண்டு. அதுக்கு அடுத்ததாக உள்ள அது ஒரு விலங்கு உருவம். இந்த விலங்கு ரெண்டு கால் தெரிகிறது, இன்னொரு ரெண்டு கால் தெரிகிறது, இது முதுகு பக்கம், இது வந்து தலையாக இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு என்ன விலங்கு என்று சரியாக நம்மால் அடையாளம் சொல்ல முடியாத ஒரு விலங்கு ஒன்று இந்த இவனை நோக்கி வருகிறது. இவன் வாய் பகுதியில் கை தொட்டு கொண்டிருப்பது போல் இந்த ஓவியம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக உள்ள இந்த ஓவியம் வந்து ஒரு விலங்கு போலவும் காணப்படுகிறது, ஆனால் அது விலங்கு அல்ல. காரணம் இங்கு இது ஒரு மனித உருவமாக கொள்ளலாம், தலை, உடல், இரண்டு கால்கள், கை நீட்டியவாறு இந்த கை. அதே மாதிரி இந்த பக்கம் நிற்பவனையும் ஒரு மனிதனாகவே நாம் காண முடிகிறது. தலை, வில் போன்ற ஒன்று கை வைத்திருக்கிறான், நிற்கிறது. அதற்கு கீழே உள்ள ஒரு அமைப்பினை நாம் விலங்கு என்று கருதலாம். ஆகவே ஒரு விலங்கு, விலங்கிற்கு முன்னால் 2 வீரர்கள் சண்டை போடுவார்கள் என்ற ஒரு கருத்து இந்த ஓவியம் மட்டும் காட்டுகிறது. இவை அனைத்துமே முதல் தொகுதியாகும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதியாக காணப்படுகிறது.